ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோப் ஜோ யூடியூப் சேனல். நான் எஸ்கே. நாம் இன்னைக்கு ஏடபிள்யூஎஸ்ல ட்ரஸ்டட் அட்வைசர் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்கீங்களா, அதை பத்தி தான் பார்க்கலான் இருக்கோம். சரிங்களா, என்ன ட்ரஸ்டட் அட்வைசர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, AWS ட்ரஸ்டட் அட்வைசர் அப்படின்றது வந்துட்டு AWS உடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல். கண்டிப்பா தெரிஞ்சிருங்க எல்லாருமே. வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சர்வீசஸ்ல போயிட்டு ட்ரஸ்டட் அட்வைசர் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா, கீழே வந்து பாருங்க ஆப்டிமைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க. இந்த ட்ரஸ்டட் அட்வைசர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டாக செக்யூரிட்டி அண்டு மொத்தம் அஞ்சு விதமான பில்லர் உங்களுக்கு காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா. அதாவது காஸ்ட் ஆப்டிமைசேஷன், பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, ஃபால்ட் டோலரன்ஸ், சர்வீஸ் லிமிட்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சர்வீஸ் லிமிட்ஸ் அப்படின்றது நம்ம சப்போர்ட்டில் போனோம்னா, நம்ம ஒரு இப்போ 20 இன்சன்ஸ் நமக்கு லிமிட் இருக்குது பர் ரீஜன் அப்படின்னா, நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கெலாம் நீங்கள் சர்வீஸ் லிமிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே இது கொடுத்துக்கலாம். ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாகவே அதை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அடிஷனல் இன்சன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்க முடியும் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன போட்டு இப்போ எம்எஃப்ஏ வந்து ரூட்டுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்னவே பண்ணலை, S3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் ஆக்சஸ் இருக்குது ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. அப்போ செக்யூரிட்டி குரூப் எந்தெந்த செக்யூரிட்டி குரூப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, போர்ட் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கிறீங்க. அதாவது இங்கே தெரியுது பாருங்கள், இவ்வளோ செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 22 போர்ட் வந்து எல்லா இடத்துலேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய செக்யூரிட்டி வைஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். சரிங்களா, அதாவது எவ்வளோ ரெட் இருக்குது உங்களுக்கு தெரியுது பாருங்க. அதாவது இதில் ரெட்டு இந்த மாதிரி இருக்குன்னா அலர்ட் வருதுன்னு அர்த்தம், உங்களுக்கு ரொம்ப பெரிய அலர்ட்டு. இதுன்னா கொஞ்சம் லைட் அலர்ட்டு. இங்கே க்ரீன் இதில் எவ்ரி திங்ஸ் ஓகே ஃபைன் இருக்கும். அப்போ செக்யூரிட்டியில் உங்களுக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறீங்க இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, இது வந்து ஃப்ரீ தான். ஆனால் அதர் இருக்குது பார்த்தீங்களா டூல், அந்த டூல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃபால்ட் டாலரன்ஸோ பெர்ஃபார்மன்ஸோ காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் சப்போர்ட் இது உங்களால் நீங்கள் வியூ பண்ண முடியாது. உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, பேசிக் சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு டெவலப்பர் சப்போர்ட் அண்டு பிஸ்னஸ் சப்போர்ட் அண்டு என்டர்பிரைஸ் சப்போர்ட் இந்த மாதிரி இருக்குது. அதில் சப்போர்ட்டில் நீங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் இந்த மாதிரி நீங்கள் சுவிச் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து நீங்கள் இதெல்லாம் வியூ பண்ண முடியும். அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், ட்ரஸ்டட் அட்வைசரை வந்துட்டு எப்படி யூஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். பேசிக்கில் வந்துட்டு ஒன்லி நம்ம சொன்ன அந்த ரெண்டு விஷயம் பார்க்க முடியும். ஆனால் எல்லா விதமான ட்ரஸ்டட் அட்வைசரும் நீங்கள் செக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் தான் போகணும். டெவலப்பரில் கூட பார்க்க முடியாது, பிஸ்னஸ் சப்போர்ட் தான் போகணும். பிஸ்னஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து $100 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பெனியில் பெரும்பாலான கம்பெனியில் இந்த மாதிரி எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மிட் ஸ்கேல் கம்பெனியில் கண்டிப்பாக அதை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதோடய பர்பஸ் என்ன நீங்கள் பார்க்கும்போது, இந்த இது வந்து நீங்கள் காஸ்ட் ஆப்டிமைசேஷனோ பெர்ஃபார்மன்ஸோ ஃபால்ட் டாலரன்ஸோ உங்களுக்கு எனேபிள் ஆகும்போது என்ன ஆகும்னா, அதோடய பர்பஸ் ரொம்ப உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா, அதாவது நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பண்ண முடியும். நார்மலாக வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்களாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி என்ன மாதிரியான, இப்போ நீங்கள் ஆர்ஐ கன்வர்ஷன் ரிசர்வேஷன் கன்வர்ஷன் பண்ணி எப்படி வந்து ப்ரைஸை வந்து ரொட்டீஸ் பண்ணுறது அந்தளவு தான் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் வந்து எனேபிள் பண்ணி இந்த ட்ரஸ்டட் அட்வைசர் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு நீங்கள் எந்தெந்த அதாவது அன்யூஸ்டு ரிசோர்ஸ், அதாவது நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து இப்போ அமேசான் இபிஎஸ் வால்யூம் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இபிஎஸ் வால்யூம் நிறைய யூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, கன்சியூம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு லோட் பேலன்ஸோ எலாஸ்டிக் ஐபியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பாரு, எல்லாம் ஹிடனாக இருக்குது. எலாஸ்டிக் ஐபியோ நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண வச்சிருக்கீங்க, ஏன்னா நீங்கள் மறந்தாமல் விட்டுருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நேட் கேட்வே எலாஸ்டிக் ஐபியெல்லாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அன்யூஸ்டு யூஸ் பண்ண விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிடும். அது இல்லாமல் இஷ்யூட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஷ்யூட்டு வந்து ரெசர்வன்ஸஸ் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது வந்து எக்ஸ்பீரி ஆக போகுது அப்படின்றது தான். 30 days முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இது இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து அதுவே வந்து அப்சர்வ் பண்ணி நீங்கள் லாஸ்ட் ஒரு 1 month வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு எஃப்ஐ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் யூஸ் யூட்டிலைசேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்குது. அப்போ நீங்கள் இதை வந்து டவுன்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி AWS ட்ரஸ்டட் அட்வைசரே உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணும். அந்த ஐடியா படி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி மாத்துற மூலியமாக உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ காஸ்ட் ஆடிசேஷன் கேட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ட்ரஸ்டட் அட்வைசருடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய முக்கியமான ரோல். நீங்கள் டைரெக்டாக காஸ்ட் ஆடிசேஷனால ஈஸியூட்டில் ஆர்ஏ கன்வர்ஷன் அப்படின்னு வந்து பிளாங்கர் நினச்சக்கூடாது. அது இல்லாமல் இந்த மாதிரி ட்ரஸ்டட் அட்வைசரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பில்லர் வந்து மெயின் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆடிசேஷன் தான். இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு யூசேஜ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் உங்களை அதால் காஸ்ட்டு வந்து ஆப்டேட் பண்ண முடியும்னு அவனே AWS உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி இப்போ ஹை யூட்டிலைசேஷன் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவங்களே இது பண்ணி லாஸ்ட் ஒரு 4 days வந்து ஈ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
ரொம்ப அதிகமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அதை என்ன பண்ண முடியும், அதுவே உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும். அப்போ நீங்கள் நார்மலாக க்ளோட் வாட்ச் வச்சு அலர்ட் பண்ணுறது இல்லாமல் இங்கே ட்ரஸ்டட் அட்வைசரே உங்களுக்கு என்ன சொல்லும், அட்வைஸ் பண்ணும் உங்களுக்கு அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இதுவும் உங்களுக்கு வரும். செக்யூரிட்டி ஆல்ரெடி ஃப்ரீயாக இருந்தாலும் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரிலேட்டாக செக்யூரிட்டி குரூப் என்னென்ன போர்ட்டலாம் நீங்கள் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கீங்க, அப்புறம் எம்எஃப்ஏவாக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் வந்து பப்ளிக் ஆக்சஸ் இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. தென் ஃபால்ட் டாலரன்ஸ், ஃபால்ட் டாலரன்ஸ் வந்துட்டு என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு ஐஆர்டிக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்கணும், என்ன மாதிரி செக் பண்ணி அதை உங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேக்கப் மெத்தடாலஜி, ஹைஅவைலபிலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபால்ட் டாலரன்ஸ் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஏடபிள்யூஎஸில் ட்ரஸ்டட் அட்வைசர் அப்படின்றது வந்து அதோடைய டேஷ்போர்டு வந்து இதுதான். அதில் நம்ம என்னென்னு பார்த்தோம், அஞ்சு விதமான பில்லர் இருக்குது. அதில் செக்யூரிட்டியும் சர்வீஸ் லிமிட்டும் டிஃபால்ட்டாக ஃப்ரீ பேசிக் சப்போர்ட்லேயே எக்ஸப்ட் இந்த ரெண்டும் ரெண்டு தவிர மற்றது பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் ஆப்டிமைசேஷனும் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதில் குறிப்பாக வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நம்ம கண்டிப்பாக காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கிறீங்க, ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏடபிள்யூஎஸோட ட்ரஸ்டட் அட்வைசர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணி தான் பெரும்பாலும் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து இல்லைன்னா என்னோடய இமெயில் ஐடி நம்மளோட இமெயில் ஐடியில் நீங்கள் என்கொயரி பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ரிப்ளை பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஏடபிள்யூஎஸில் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.